புத்தளம் கல்லடி மியோயா பகுதியில் சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற இருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நிலையில் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது வருவதாவது கல்லடி மீயோயாவுக்கு அருகில் அமைந்துள்ள அரச காணியில் சட்டவிரோதமாக மணல் அகலப்படுவதாக புத்தளம் விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற விசேட அதிரடிப்படையினர் மணல் ஏற்றிச் சென்ற லொரியை நிறுத்துமாறு உத்தரவிட்ட போதிலும் உத்தரவையும் மீறிச் சென்றதால் லொரியின் டயர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் இதன் காரணமாக கல்லடி ஹஸ்திபுர பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான கே நிரோசன பிரியதர்சன என்ற இரு பிள்ளைகளின் தந்தையும் இருபத்தி ஒன்பது வயதுடைய சாந்த தேசப்பிரிய என்ற இளைஞருமே காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மணலேற்றி செல்லப்பட்ட லொரியைக் கைப்பற்றியுள்ள புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்